அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் ஸோ பள்ளிக்கல்வி செய்திகள்லாம் வேணும்னா மறக்காமல் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு நாளுக்கு அப்புறம் வீடியோ போடுறோம் ஸோ ரொம்ப 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 சாரி நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்துருந்தது அந்த லேப்டாப் இதெல்லாம் நம்ம ஒதுக்க ஃபஸ்ட்டு ஓகேங்களா ஸோ அரைச்சமாகவே அரைக்காமல் வேறு ஒரு முக்கியமான நியூஸை பார்க்கலாமா ஓகே ஸோ இப்போ தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் இடத்துல இருக்குது கோவிட்ல அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு விஷயம் ஓகேவா ஸோ மற்ற ஸ்டேஜில் கோவிட் தான் குறைஞ்சிடுச்சு அதே நேரத்தில் அகாடமி ஸ்டார்ட் ஆகிற மந்த்து தானே ஏன் பக்கத்துலாம் இன்னும் ஸ்கூல் பண்ணல அப்படின்ற ஒரு டவுட்டுக்கு வந்து ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டெல்லி செஞ்சாலும் எடுத்துக்கோங்க மற்ற ஸ்டேட்ஸ் எடுத்துக்கோங்க ஸோ கோவிட் வந்து செகண்ட் வேவ் வந்து குறைஞ்சாலும் அவங்களுடைய ஸ்கூல் ரீவ் அப்படி பிறகு பண்ணதுக்கான காரணம் ஸோ திரும்ப ஸ்கூல் ரீவன் பண்ணால் திரும்ப அந்த ஒரு கோவிட் வந்து அதிகமாகும் அந்த பயத்தில் ஸோ கேப் விடலாம் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து மொத்தமாக குறையுது இப்போ அப்படின்னு ஸ்கூல் ரீவப்பன் பண்ணுறதுக்கும் கோவிடே இல்லாமல் ஒரு ஒரு த்ரீ வீக்ஸில் தள்ளி போட்டால் அந்த த்ரீ வீக்ஸில் கோவிட் வரல எஸ்டாக வரலைன்னா அதுக்கடுத்து ஸ்கூல் ரியன் பண்ணுறதோ அந்த மாதிரி ஒரு ஐடியாலாம் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ தமிழகத்துலேயுமே ஜூலை மந்த்துக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து குறைக்கணும் அதுக்கான கேப் அதுக்கடுத்து தான் ஸ்கூல் ரியேப்பன் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஜூலை மந்த்தெல்லாம் இருக்க சான்ஸ் இல்லை அதுக்கடுத்து மந்த்து கண்டிப்பாக போகும் ஏன்னா இன்னுமே நம்மளுக்கு குறையாம தான் இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஸோ மச்